நாடே அல்லோல கல்லோல பட்டு கொண்டிருக்கிறது. நாட்டில் வறுமை தலைவிரித்து ஆடுகின்றது. பசி பட்டினி மக்கள் நடு வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பசி பட்டினி மட்டுமல்ல, அவர்களுடைய எதிர்காலத்தை நோக்கி, குழந்தையுடைய எதிர்காலத்தை நோக்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் வாழ்வதா சாவதா என்று தெரியாமல் மீனவர்கள் விவசாயிகள் என பலரும் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு வறுமையின் உச்சகட்டத்தில் நிற்கிறார்கள். வறுமை மட்டும் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு வாழ்வதற்கான சம உரிமை அந்தஸ்து அனைத்தும் எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய மக்கள் இன்றைக்கு சிறையில் வாடுகின்ற எங்களுடைய மக்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த பிடிஐ பயங்கரவாத தடை சட்டம் அகற்றப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை தாங்கியவர்களாக நாங்கள் இந்த வீதியிலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உடனடியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். எங்களுடைய மக்களுடைய காணிகள் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும். நாங்கள் வாழ்வதற்கான இந்த நாட்டின் சக பிரஜைகளாக சம அந்தஸ்துடைய கௌரவமுடைய பிரஜைகளாக வாழ வேண்டும். எங்களுக்கு தூய்மையான பாராளுமன்றம் வேணும். இதுகளெல்லாம் புதுசு இல்லை. நாங்கள் சாப்பாட்டுக்கோ மற்றது எரிபொருளுக்கோ நாங்கள் இதில் வந்து சத்தம் போட இல்லை. எங்களுக்கு என்னன்னு சொன்னால் வன்னிக்கில் இது நடக்கிற நேரத்துலலாம் நாங்கள் எரி சாப்பாடு இருந்து சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு இருந்து சமைக்காமல் தான் எங்களோட மக்கள் ஓடி திரிஞ்சது. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லை. இந்த அரசாங்கத்தை நாங்கள் கொண்டுறவும் இல்லை. என்னன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் நான் ஓட்ஸ் போடி இந்த அரசாங்கத்தை கொண்டுறையில் அதனால அரசாங்கத்தை போகணும்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கு 68,000 மக்கள் இன்றைக்கு போகணுன்னு சொல்லி கொண்டு நிற்கினா அரசாங்கம் போகிறதும் போகாததும் அது அரசாங்கத்தை பொறுத்தது. எங்களுக்கு ஒரு தீர்வுண்டு கிடைக்க வேணும், எங்களோட காணாபோன உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேணும்னு சொல்லி தான் நாங்கள் அந்த நாளையிலேருந்து இந்த நாளை வரையும் ரோட்டில் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம். இப்போ இவர் பிரதமராக இருக்கிறவர் தான் அந்த காலத்தில் எங்களோட மக்களை அழித்தவர். அழைத்தது பிறகு எலெக்ஷன் வந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும். என்னன்னு சொன்னால் எங்களோட மக்களை அவங்க விட மாட்டாங்க, எங்களோட மக்களுக்கு இந்த பிரச்சனை வரும். என்னன்னு சொன்னால் எங்களை அழிக்கிறதுக்காக உலக நாட்டிட்ட வேண்டின கடன் தான் இன்றைக்கு சிங்கள மக்கள் கண்ணீரோட நிற்கணும். அன்றைக்கு நாங்கள் கத்துற நேரத்தில் எங்களுக்காக ஒரு தரும் குரல் கொடுக்கையில் தென்னிலங்கையில் பால் சோறு காய்ச்சி கொண்டாடின மக்கள் இன்றைக்கு சோத்துக்கும் கஞ்சிக்கும் எரிபொருளுக்கும் கேஸுக்கும் அதுக்கும் இதுக்கும் வந்து கத்திக்கொண்டு நிற்கணும். அதனால அவியல் எங்களோட உறவாட போகிறது இல்லைன்னு சொன்னால் அவியல் பெரும்பான்மையானவியல்னா எங்களை நசிக்கிற காரணம் அவியல்கிட்ட இருக்குது. அதனால நாங்கள் எங்களோட மக்களை அவர்கிட்ட ஒப்படைச்ச மக்களை நாங்கள் இன்றைய கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். இப்போ ஒன்று என்ன நினைக்க வேணும்னு சொன்னால் இந்தளவு பிரச்சனையும் வந்துட்டுது. தம்பி ராசா கோட்டா எங்களோட பிள்ளைகளை எங்கள்கிட்ட தந்துடுங்கப்பா. என்னென்னு சொன்னால் நீங்களும் இப்போ பதுங்கு குழியிலான் இருக்கிறீங்க. நாங்கள் பதுங்கு குழியில் இருக்கேக்க நீங்கள் சிரித்து கொண்டிருந்த நீங்களுடைய பதுங்கு குழியில் இருக்கிறேன்னு நாங்கள் சிரிக்க இல்லை. என்னென்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு வேண்டும், எங்களோட பிள்ளைகளை எங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க தாங்க என்ன நடந்தன்னு சொல்லுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீதியில் நின்று எல்லா மக்களோடையும் நாங்களும் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம்.